ஓகே, இங்கே தான் நம்ம பிளான் பண்ண போகிறோம். யார் இது பின்னாடி இருந்து அடிக்கிறது? வருது. ஓகே, இவன் தான் கடைசி எனிமி. இவனையும் போட்டாச்சு. இது திரும்பவுமா தடவை வின் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு புது கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் இன்னும் ரிலீஸ் ஆகலை, பீட்டா வெர்ஷன் தான் இருக்குது. இந்த கேம் வந்து அக்டோபர் மந்த் ரிலீஸ் ஆகும்னு பேசிக்கிறாங்க, பட் எனக்கு கரெக்டான டேட் தெரியல. நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கேம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா கேம் ஃபைல் வந்து ஒரு 2 GB டவுன்லோட் பண்ண கேட்டது, அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். அண்ட் இந்த கேமோட நேம் வந்து A Sports 2. இது வந்து ஒரு 5v5 மல்டி பிளேயர் கேம். அண்ட் இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னா, லைக் கால் ஆஃப் டியூட்டி மாதிரி தான். நம்ம வந்து பாம்ப் பிளான் பண்ணணும். ரெண்டு டீம் இருக்கும், அட்டாக்கிங் டீம் அப்புறம் டிஃபெண்டிங் டீம். அட்டாக்கிங் டீம் வந்து பாம்ப் வந்து பிளான் பண்ணணும், அப்புறம் டிஃபெண்டிங் டீம் வந்து அவங்கள பிளான் பண்ண விடாமல் தடுக்கணும். இதுதான் இந்த கேமோட மெயின் கான்செப்டே. ஓகே, இப்போ வந்து கேம் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, லாகின் பண்ணிப்போம். ஸோ இப்போ வந்து சர்வர் செலக்ட் பண்ண கேட்குது. நம்ம வந்து சிங்கப்பூர் சர்வர் செலக்ட் பண்ணிப்போம், ஏன்னா இப்போதைக்கு இந்தியன் சர்வர் இல்லை. ஸோ அதனால் சிங்கப்பூர் சர்வர் செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் காட்டுது. ஸோ அதுக்கெல்லாம் டிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பிளேன் ஆப்ஷன் காட்டுது. ஒரு வழியாக கேம் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நேம் வந்து FRSN, அப்புறம் கேம் எக்ஸ்பிளைன் வச்சுட்டேன். நிறைய பேருக்கு FRSN என்னென்னு தெரியாது, அதை வந்து நான் அப்புறமா சொல்கிறேன். ஓகே, இப்போ எடுத்த உடனே ஏதோ கட்சின் மாதிரி போயிட்டுருக்கு, டுட்டோரியல் வரும்னு நினைக்கிறேன். ஸோ கிராஃபிக்ஸ் நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ நம்ம இதை ஸ்கிப் பண்ண வேணாம். என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இப்போ ரெண்டு பேரும் எதுக்கோ சண்டை போட்டுட்ருக்காங்க. ஓகே, ப்ராக்டிஸ் மேட்சர்னு நினைக்கிறேன். ஓகே, கேம்குள்ளே வந்தாச்சு. ஸோ 1, 2, 3, 4, 5 கரெக்டாக 5 பேர். ஸோ நம்ம வந்து இப்போது டுட்டோரியல் காட்டுது, கன் பர்ச்சேஸா வேலரன் மாதிரி இருக்குல்ல, அந்த கன் எல்லாம் வாங்குறது பரவாயில்லையே. அண்ட் கிராஃபிக்ஸும் நல்லா தான் இருக்குது. அந்த ஒரு அனிமேஷன் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. என்னடா பண்ணணும்? ஓகே, வந்தாச்சு. ஸோ இதுதான் அந்த பாம்ப். அந்த இதை தான் நம்ம பிளான் பண்ணணும். இஎம்பி இதோட பேர். இதை வந்து நம்ம ஏபி ரெண்டு பிளேஸ் இருக்கும், ரெண்டில் ஏதாச்சும் ஒரு இடத்துல கொண்டு போய் பிளான்ட் பண்ணணும். ஸோ இதுதான் யார்ராவன் காய்ஸ், எனிமி காய்ஸ். பரவாயில்ல, ஒவ்வொரு கேரக்டருக்கும் தனித்தனி பவர் கொடுத்துருக்காங்க, அதனால தான் அந்த எனிமி ஃபாஸ்ட்டாக வந்தான் பார்த்தீங்களா. ஸோ ஓகே, இங்கே தான் நம்ம பிளான் பண்ண போகிறோம். யார் இது பின்னாடி இருந்து அடிக்கிறது? ஓகே, இது வந்து இவங்க ஏதோ சிமுலேட்டர் மாதிரி ப்ளே பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ காம் டவுன். இப்போ வந்து டாக்டிக்ஸை யூஸ் பண்ணு அப்படிங்கிறான். ஸோ இதுதான் பவர், ஸ்பெஷல் பவர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதை யூஸ் பண்ணு, அதை யூஸ் பண்ணி ப்ளே பண்ணணுங்கிறான். ஓகே, இப்போ அந்த கேரக்டருக்கு அந்த பவரா? நைஸ். இது ஃபார்லேட்டில் எம்பர் கேரக்டர் மாதிரி இருக்கு. நம்ம வச்சிருக்க கேரக்டரோட ஸ்கில் வந்து இதுதான். ஸோ இது கிளாஸ் மாதிரி இருக்கு, அதை போட்டோன்னா எனிமி எங்கே இருக்கான்னு காட்டி கொடுத்துருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டருக்குமே ரெண்டு பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேரக்டரோட இன்னொரு பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கையில் ரெண்டு கன் வருது, அதாவது பிஸ்டல் மாதிரி ரெண்டு கன்ஸ் வருது. ஓகே, இவன் தான் கடைசி எனிமி, இவனையும் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இஎம்பி வந்து பிளான் பண்ணணும். ஓகே, யாருமே இல்லை, பிளான் பண்ணிடுவோம். பிளான் பண்ணியாச்சு. யாரா பின்னாடி இருந்து அடிக்கிறது? திரும்பவுமா ஸ்னைப்பர் வச்சு அடிக்கிறாங்க, திரும்ப திரும்ப தூக்குறியடா. நம்ம டீம் ஒர்க் பண்ணாதான் வின் பண்ண முடியுங்கிறான். சரி, இப்போ வந்து இதெல்லாம் ஒன்று செஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து எல்லாருமே ஒன்றா ப்ளே பண்ணுறாங்க, அதாவது டீம் ஒர்க். ஸோ இப்போ வந்து இவங்க எல்லாருமே ஸ்பெஷல் பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சூப்பராக ப்ளே பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இந்த தடவை வின் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, என்னடா மிசைல்லாம் வருது, ஓடு. இது அது கழுகெல்லாம் பறக்குது. ஆனால் கட்சி நல்லா இருக்குங்க. டுட்டோரியல் வந்து நார்மலாக கொடுக்காம இந்த மாதிரி மாதிரி கொடுத்தது நல்லாயிருக்கு. ஓகே, ஃபைனலி வின் பண்ணிட்டாங்க நம்ம பசங்க. ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன். போடு மாஸ்.
ஜென்டில்மேன், வெல்கம் டு ஏஸ்போர்ட்ஸ். கேஸ், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு அனிமேஷன், அதாவது நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஓல்டு கார்ட்டூன் ஸ்டைலில் வந்து டுட்டோரியல்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கட்சின் மாதிரி கொடுத்துருந்தாங்க, இப்போ வந்து ஒரு ஓல்டு கார்ட்டூன் ஸ்டைலில் வந்து டுட்டோரியல் வீடியோ மாதிரி ஓடிட்டுருக்கு. ஸோ அதனால் டுட்டோரியலுக்கே 10 நிமிஷம் போயிடும்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த கேமோட கேம் பிளே வீடியோ வந்து இன்னொரு நாள் அப்லோட் பண்ணுறேன். வேலரண்ட் ஸ்டைலில் ஒரு 5v5 கேம் வந்து மொபைலுக்கு வேணும்னா இந்த கேமை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்டா ஆப்ஷன் இருக்குது, லேப்டாப்பில் இருக்கும், டவுன்லோட் பண்ணுங்கள்.